ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து கருவாப்பட்டை பயிர் செய்கையின் முக்கிய பங்கினை வகிக்கும் கருவாப்பட்டை நேசரியை பற்றி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதாவது சினமன் நேசரின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நேசரியை. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக அது உதவக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நாங்கள் எப்படி நேசரியை அமைச்சிருக்கோன்னு. இந்த இடத்தை பற்றி நான் சொல்லணும்னா உங்களுக்கு முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடம் வந்து ரப்பர் பிளான்டிங் செய்த ஒரு இடத்துல ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு வந்து தரமட்டமான ரோடு. அதில் தான் நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோம். காரணம் என்னன்னா, எங்களுக்கு வந்து இடம் வசதி இல்லை. மற்றது வந்து இந்த ரப்பர் பிளான்டிங் செய்த நிலத்தில் வந்து நாங்கள் சுற்றி நல்ல முறையில் வேலி அடைச்சிருக்கோம். மிருகங்கள்னால் கண்டிப்பாக உள்ளே வர முடியாது. மற்ற வந்து பூச்சிப்பட்டைகள், மற்ற எலி, அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது விலங்குகள் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கன்றுகள் வந்து நாங்கள் 6 வரிசையாக அடிக்கியிருக்கோம். கன்றுகளுக்கு ஒன்றுடன் ஒன்று பின்னாடி வந்து 2 2 கன்றுகள் வைத்து தான் அடிக்கியிருக்கோம். மற்றது உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் பாருங்கள். இதில் வந்து நாங்கள் இடைவெளி விட்டுறதுக்கு வந்து காரணம் என்னன்னா, நாம் இப்படி கன்றுகளை அடிக்க வைத்த பிறகு நம்ம கண்டிப்பாக டெய்லி நம்ம இதை போய்ட்டு பார்வையிடணும். இந்த கன்றுகள் வந்து நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கா, அல்லது வந்து ஏதாவது மிருகங்களின் இடையூறுக்கு வந்து இடையூறுனால இந்த கன்றுகள் வந்து ஏதாவது ஆகியிருக்கா, சேதமடைந்திருக்கா, இல்லைன்னா இந்த கன்றுகளுக்கு வந்து நாங்கள் இந்த கன்றுகளில் வந்து கொடி செடிகள் கலைகள் போன்றது புதிதாக வந்து இது சுற்றி வளர்த்து இருக்கின்றதா, அப்படியெல்லாம் பார்வையிடணும். மற்ற வந்து இன்னொரு விஷயம் என்ன, கண்டிப்பாக நம்ம டெய்லி இப்போ இதுகளுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணணும், உரம் போடணும், சேதன பரிசலையிடணுமே, அதை நாம் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இது செய்யணும். கண்டிப்பாக இவ்வாறு இடைவெளி கண்டிப்பாக விடணும். மற்றது வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இன்னொரு விஷயம், இந்த உங்களுக்கு நாங்கள் இந்த கன்றுகளுக்கு வந்து பட்டர் லைன் அனுப்பியிருக்கோம். அந்த பட்டர் லைன் வழியாக பாருங்கள், எல்லா கன்றுகளுக்கும் நல்ல முறையில் இப்போ தண்ணி தெளித்து கொண்டிருக்கு. இந்த உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எல்லா கன்றுகள் எல்லா பட்டலையிலும் நுனியில் வந்து சின்ன விசிறி ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த விசிறி மூலியமாக எல்லா கன்றுகளுக்கும் நல்ல முறையில் தண்ணீர் படக்கூடியதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். நாங்கள் வந்து பொதுவாக காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8 மணியை மட்டும் இப்படி போடுவோம். பிறகு ஒரு ஈவினிங் வந்து ஒரு 2 ஹவர் அந்த மாதிரி எல்லா கன்றுகளுக்கும் படும்படி தண்ணியை தெளித்து விட்டுருவோம். இப்படி நாங்கள் அன்றாட டெய்லி செய்வோம். மற்றது நாம் இந்த மாதிரி நிறை வடிவில் நாம் அடுக்கி கொண்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கன்றுகளை வந்து கவுண்ட் பண்ணிக்க, நாம் இந்த ஃபீல்டுக்கு வந்து இவ்வளோ தான் கன்றுகளை நாம் கொண்டு போய் நடப்போகிறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோமே. ஆனால் நமக்கு வந்து குயிக்காக வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து 1000 கன்று தான் தேவை அப்படின்னு நாங்கள் குயிக்காக வந்து இந்த கன்றுகளை எடுத்துகிட்டு போயிடலாம். மற்றது நாம் பார்த்தோம்னா, இந்த கன்றுகள் வந்து 6 மாதமும் இங்கே இந்த இடத்துல தான் இருக்கும். அதாவது பக்கத்துலேருந்து 1 அடி வளர்ந்த பிறகு தான் நாங்கள் இந்த கன்றுகளை கொண்டு போட்டு நிலத்தில் பயிரிடுவோம். அன்று வரைக்கும் இந்த கன்றுகளை நல்ல முறையில் பராமரித்து இந்த கன்றுகள் நல்ல முறையில் பெரிதாக மற்றதற்கு உரம், சேதன பசலை, கெமிக்கல்ஸ், நோய்களுக்கு நோய் உட்பட்டினா அதுக்கும் ஏதாவது ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக இந்த கன்றுகள் நல்ல முறையில் வளர்ந்த பிறகு தான் இதை கொண்டு போய்ட்டு நாங்கள் அறுவடைக்கு தயார்படுத்துவோம். அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், இந்த கன்றுகள் நல்ல முறையில் நமக்கு வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நாம் வருவோம். மற்றது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கலாம், நாங்கள் வந்து இந்த கன்றுகளில் வந்து உங்களுக்கு விளங்குமா இருக்கும். இந்த கன்றுகளுக்கு அடியில் வந்து நாங்கள் பொலித்தீன் விரித்திருக்கோம். இதற்கா காரணம் என்னன்னா, இந்த பொலித்தீன் விரித்ததுனால இந்த கன்றுகள் கன்றுகள் வளர வளர அதன் வேர்களும் நல்ல முறையில் வளரும். வளர்ந்து இந்த பூமிக்கு அடியில் போயிடும். போன பிறகு நமக்கு இந்த பேக்கெட்டுகளை தூக்கும்போது அந்த வேர்கள் உடையக்கூடிய சான்ஸ் இருக்கும், இல்லைன்னா பேக்கெட்கள் கிளிய சான்ஸ் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த பொலித்தீனை விரித்து அதற்கு மேலே நெடுகளும் அடிக்கியிருக்கோம் கன்றுகளை. உங்களுக்கு இதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லாவே விளங்கும் இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு. மற்ற வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு ஒருக்கா வந்து 100 ml எக்ஸா கொனசோல் 16 லிட்டரில் தண்ணியில் கலந்து இந்த கன்றுகளுக்கு வந்து இலைகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுவேன். காரணம் என்னென்னா, இந்த இலைகளில் வந்து சின்ன சின்ன காய்ஞ்சி சின்ன சின்ன நோய் தொற்றுக்குள்ளாக இருக்கும்.
அந்த ஸ்ப்ரே நாங்கள் பண்ணும்போது இந்த கன்றுகள் வந்து நல்ல முறையில் வளர சான்ஸ் இருக்குது. அதே போல் நாங்கள் என்ன செய்வோம்னா, கெமிக்கல் ஒரு ரசாயன கெமிக்கல் ஒன்று இருக்குது, அதாவது பொலிக்கரு, அது ஒரு 10 ml 14 லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா கன்றுகளுக்கும் 2 வாரத்துக்கு ஒரு முறை எல்லா கன்றுகளுக்கும் நல்ல முறையில் தெளிப்போம். தெளித்த பிறகு நம்ம திரும்ப வந்து பார்த்தோமா, இந்த இலைகள் வந்து நல்ல முறையில் பச்சையாக அழகாக, ரொம்பவும் அழகாக இருக்கும். இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் தான் வந்து இந்த கன்றுகள் வந்து நல்ல முறையில் பராமரிப்பார். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கன்றுகளில் வந்து நாங்கள் வந்து நான் கேட்டேன், நீங்கள் இந்த கன்றுகளை வந்து எப்படி நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணீங்க? இவர் சொல்கிறாரு, 16 லிட்டர் தண்ணிக்கு வந்து 100 ml எக்ஸா கொனசோல் போட்டு நாங்கள் எல்லா டேங்க்கில் வந்து எல்லா கன்றுகளுக்கும் நாங்கள் தெளித்து விட்டுருவோன்னு, 2 வாரத்துக்கு ஒரு முறை. நீங்களும் உங்களுக்கு இப்படி ஒரு இடம் வசதி இல்லைன்னா, உங்களோட வீட்டு தோட்டங்களில் வந்து இப்படி சின்ன சின்ன ஒரு சின்ன ஒரு இடமாக இருந்தாலும் கூட, அந்த இடத்துங்கள்லையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்தியை தயாரித்து கொண்டால் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு இடம் வசதி இந்த மாதிரி இடத்துங்களும் பேக்கெட்களை பேக்கெட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன இடங்களில், பிறகு நாங்கள் இந்த கன்றுகளை கொண்டு போய் மெதுவாக அந்த மாதிரி ரோட்டில் அடுக்கி வச்சுருவோம். உங்களுக்கு இப்போ இந்த இதுகளை வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாம் சேதன பசலிடுறதை பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கன்றுகளுக்கு வந்து நாங்கள் எப்படி சேதனை பசலை இடுறோம்னு பாருங்கள். பக்கத்தில் இருந்து மெதுவாக அந்த கன்றுகளை வளைத்து, கன்றுகள் உடையாத வண்ணம் நாங்கள் சேதனை பசலை இந்த இலக்கில் நம்ம போட்டுக்கிட்டு போகிறது உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இந்த வடிவில் தான் நாம் சேதனை பசலை கன்றுகளுக்கு இடணும். இந்த கன்றுகளை நம்ம வந்து இன்னொரு 3 வாரங்களுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா, இந்த கன்றுகள் நல்ல முறையில் வளர்ந்து பச்சையாக செழித்து காணப்படும். இந்த இடத்துல இன்னும் நம்ம போட்டுக்கிறது உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் உண்மையாலுமே இந்த கன்றுகளை நடுவதற்கு நல்லா நாங்கள் பெரிய பொலித்தீன் பேக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 x 5 அந்த பேக்கில் தான் நாங்கள் மண் எடுத்து கன்றுகளை நாங்கள் விதைகளை இதுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம். ஏன்னா கன்றுகள் வந்து நல்ல முறையில் வளரணுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இனிவரும் காலங்களில் உங்களுக்கு நல்ல தரமான வீடியோ வழங்க காத்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.